அனைவருக்கும் வணக்கம். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு குறித்து ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா தேய்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:46 அப்படிங்கும்போது வந்து தொடங்குதுங்க. அது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வந்து 3:34 அப்படிங்கும்போது வந்து முடியுது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளை வரம் வேண்டி வழிபடுறவங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டி வழிபடுறவங்க வளர்பிறை பஞ்சமியை தேர்வு செய்கிறது நல்லது. இருந்தாலும் வளர்பிறையிலையும் வேண்டுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த தேய்பிறை பஞ்சமியை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே போல் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு அமையணும், மனை அமையணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்துகிட்ருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையினால் வந்து பயன்படுத்திக்கலாம். அது என்ன பண்ண அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே 10ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி புதன்கிழமை மதியம் 3:34 வரைக்கும் இருக்குன்னு சொன்னது இல்லைங்களா, அந்த அன்னைக்கு எப்படி வழிபட்டா நம்முடைய கடன் தொகை முற்றிலும் வந்து தீரும், நம்ம கடன் தொல்லையிலேருந்து முழுவதும் வந்து வெளிவருவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை தயவு செஞ்சு கேட்குறேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் எந்த நேரம் சொன்னீங்க, எந்த விளக்கு ஏற்றணும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் லென்த்தியாக போடும்போது உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகத்துக்கான பதிலும் வீடியோ சொல்லும்போதே எல்லாமே சொல்லிடுவேன். அதை மீறி 1-2 வந்து விட்டுருக்கலாம். அதை வேணால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு பதில் சொல்லுவேன். ஆனால் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொன்னதையே நீங்கள் திரும்பவும் கேட்கும்போது எனக்கு நிஜமாகவே மனம் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இப்போதான் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், வாரகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு இப்போ டிஸ்பிளேயில் வருது பார்த்தீங்களா, இதுவும் நம்முடையது தான். ஜோதிட ரீதியாக நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையும் வந்துட்டு கேட்கலாம். ஆனால் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, மினிமம் ஃபீஸ் தான். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கப்படும். திரும்பவும் சொல்லிடுங்க, கன்சல்டேஷன் ஃப்ரீ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சேவையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வந்துட்டு பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு குருக்கிட்ட நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னா எப்படி வந்து தட்சணை கொடுக்குறோமோ அதே போல தான் ஜோதிட ரீதியாக நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பும்போது நம்ம கண்டிப்பாக குரு தட்சணை வந்து கொடுத்து தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு என்னடா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டு வாங்கிட்டு பார்த்தா தான் வந்து அந்த வாக்கு பலிதமும் உங்களுக்கு வந்துட்டு பலிக்கும். நம்முடைய வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவித ரூபங்கள் இருக்குது. மேலும் அவர் வந்து சப்த கன்னிமார்களில் ஒருத்தங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த அம்மனை புதன்கிழமையன்று தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லை வந்து தீரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில தானே பெரும்பாலானவங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வாராகி அம்மனை புதன்கிழமையில வழிபட்டு விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லை வந்து முற்றிலுமே வந்து நீங்கும். யார் யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்கும் இல்லையா, அவங்க வரவுக்கு மீறி செலவு செய்கிறவங்க, கடனை முழுமையாக நித்திக்கவே முடிய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க, கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள், தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வந்துட்டு புதன்கிழமை வாராகி அம்மனை வழிபட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட காரகத்துவம் வந்து இருக்குது. வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் 6வது ராசியான கன்னி ராசியோட அதிபதியாக புதன் பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. மேலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு அப்படிங்கிறது கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய் ஆகியவற்றை குறிக்கும். புதன்கிழமைக்கு அதிதேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் வந்துட்டு வாராகி அம்மன் அப்படின்னு. அதனால புதனின் 6ஆம் வீட்டு காரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கு வாராகி அம்மனுக்கு புதன்கிழமை வழிபட்டு வர்றது சிறப்பு. மேலும் இந்த ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா 6ஆம் வீடு யார் யாருக்கெல்லாம் பலம் இல்லாமல் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்துட்டு புதன்கிழமை வழிபடுறது சிறப்பு. எந்த நேரம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வாராகி அம்மனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடலாம் அல்லது சூரிய அஸ்தமனமான பிறகு, அதாவது மாலை 6 மணியிலிருந்து 10:00 வரைக்கும் வந்து வழிபடுறது உகந்தது.
நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து கைமேல் பலன் தரும். அதை தவிர நீங்கள் மற்ற நேரம்னு தேர்வு செய்யும் போது அந்த மாலை நேரம் 6 to 10 மணிக்குள்ளே வழிபடுங்க. முடிஞ்சால் 8 to 9 மணியை வந்துட்டு தேர்வு செஞ்சுக்கோங்க. தேய்பிரை பஞ்சமி மே 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை 5:46 அப்படிங்கும்போது வந்து தொடங்கிடுது. புதன்கிழமை அதாவது மே 10ஆம் தேதி 3:34 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்மளால் வந்துட்டு மாலை நேர வழிபாடு வந்து செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, புதன்கிழமை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு எழுந்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்துட்டு 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எழுந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சுட்டு குளிச்சுக்கோங்க. முதல் நாளே வந்து வீடு பூஜை அறையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்போம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையே நம்ம பஞ்சமி தீதி தொடங்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அந்த அன்னைக்கே வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருக்கறதுனால புதன்கிழமை நம்ம காலையில் எழுந்திரிச்சு வழிபடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடெல்லாம் தொடக்க தேவை கிடையாது. உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மாலை 3:34 வரைக்கும் வந்து இருந்துக்கலாம். ஒரு 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பஞ்சமி அன்னைக்கு அப்படின்னாவே நம்ம வந்துட்டு 5 அகல் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதாவது ஒரே விளக்கில் 5 முகம் ஏற்றினாலும் சரி, இல்லை 5 அகல் விளக்கு தனியாக வச்சு ஏற்றினீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு அகல் விளக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு 5 அகல் விளக்குலையும் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க சரிங்களா. நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க. இது இந்த புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்குங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு பண்ணுங்க. இப்படி பண்ணினீங்க அப்படின்னா சில வாரங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து தெரியும். கட்டாயம் வந்து புதன்கிழமை பண்ணுங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்க. ஒற்றைப்படை அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் ஊட்டணும், பஞ்சுத்திரி போடணும். இப்போவும் போல வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள், அதாவது செவ்வரளி மலராக இருந்தாலும் சரி, சிவப்பு செம்பருத்தியாக இருந்தாலும் சரி, அதை கட்டாயம் வந்து வைங்க. கூடவே வாசனை மிகுந்த மலர்களான மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி கிடைச்சாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம். சாமந்தி எல்லா பூவும் வந்து வைக்கலாம். நிவேதனமாக உங்களுக்கே தெரியும் கிழங்கு வகைகள் வைக்கலாம். அது கூட வந்து மாதுளம் முத்துக்கள் வைங்க, பசும்பால் வைங்க. நல்லா காய்ச்சின பசும்பாலை நிறைய சர்க்கரை கலந்தோ இல்லை வெல்லம் கலந்தோ வந்துட்டு வைங்க. பனை வெல்லம் வைங்க, இல்லைன்னா வெள்ளத்தால் செஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம், ரொம்ப நல்லது. இப்படி வாரம் வாரம் நீங்கள் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன முறையிலேயே வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கடனால் ஏற்பட்ட வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்கள் பக்கம் சாதகமாக தான் தீர்ப்பு வரும். அதே போல் எதிரிகளோட பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் வந்து குறைந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் கடன் அடைக்கலாம், கடன் அடைக்கலாம்னா கடன் எப்படி அடைப்போம், நம்மளுக்கு நிறைய வருமானம் வந்தால் தானே கடன் அடைப்போம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வரும்போது நம்ம தன்னை போல் வந்துட்டு பணம் இருக்கும், நம்மளும் வந்துட்டு கடன் அடைச்சிடலாம். அதே போல் ஒன்று கேட்கலாம், பணம் எவ்வளவு தான் வந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனை கட்டவே மாட்டாங்க, பணத்தை பாட்டுக்கு செலவு பண்ணுவாங்க, கடன் பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை நீ கடனை அடைக்கிறதுக்கு தாராளமாக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தி நல்ல புத்தியோடு வந்துட்டு செயல்படுவீங்க. மேலும் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது வந்து உங்ககிட்ட சொத்து ஏமாத்திருந்தாவோ, இல்லை பணம் வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லி பொய் சொல்லியிருந்தாலோ, இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய இழந்த செல்வம் சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் வந்து திரும்ப கிடைக்கும். 100% வந்து உண்மை. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலினாலும் இந்த தேய்பிரை பஞ்சமியிலிருந்து ஒவ்வொரு வார புதன்கிழமையும் நீங்கள் கட்டாயம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு கடினமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் மாலை பூஜையை வந்துட்டு செய்யலாம். மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே செய்யலாம். இரவு 8 to 9ங்கிறது வந்து சிறந்த நேரம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.